வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கிராமப்புற விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் விவசாயத்தை மேம்படுத்தவும் வழிவகை செய்கிறது. அந்த வகையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் மூலம் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. நாகராஜ் ஃபெடரிக் அவர்கள் தரும் தகவல்கள். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால எங்க அலுவலகத்தில் வந்து விவசாயிகளை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா முக்கிய வேளாண் விஞ்ஞானிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் வந்துட்டு நம்ம எங்களது கேவிகேவின் டைரக்டர் ஜெனரல் மற்றும் செயலர் வேளாண்மைத்துறை மத்திய அரசு மதிப்புக்குரிய முனைவர் ஐயப்பன் அவர்கள் வந்து கலந்து கொண்டுட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000-1200 விவசாய மக்கள் கோவை மாவட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஒரு சிறிய கோரிக்கை வந்துட்டு மன வருத்தத்தை வந்துட்டு ஒரு அந்த கருத்தரங்களை வந்துட்டு முன் வச்சாங்க மத்திய வேளாண் செயலர்கிட்ட. அதன் பயன்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மகாத்மா காந்தி தேசிய உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் மண் மற்றும் நீர்வள மேம்பாட்டு பணிகள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்திலே பார்த்திங்கன்னா வரப்பு அமைக்கிறது, அப்புறம் பண்ணைக்குட்டை கட்டுறது, கல் வந்து ஏரி வந்து கல் ஏரி கட்டுறது, தென்னை மரத்தை சுற்றி வந்துட்டு வட்டப்பாத்தி அமைக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கு வந்துட்டு இந்த 100 நாள் வேலையாட்களை வந்துட்டு நல்ல விதமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதன் பயன் என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா பெய்யக்கூடிய மழையளவு மழை நீரை வந்துட்டு அந்தந்த பகுதியிலேயே நிறுத்தணும், அதுக்கு தான் வரப்பு கட்டுறோம். மேலும் வேகமாக வந்துட்டு இந்த வரப்பு இல்லைன்னு என்னன்னா மழை வந்துட்டு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வளமான மேல் மண் வந்து ஓரிடத்துலேருந்து சரிவுக்கு கீழே வந்துட்டு அடிப்பகுதிக்கு போய் நம்ம தோட்டத்துலேருந்து வெளியேறிவிடும். அப்போ என்னென்னா மண் வளம் வந்து பாதிக்கப்படும். இதை முக்கிய நோக்கமே இந்த மாதிரி நீர் மற்றும் மண் நிலவள மேம்பாட்டு பணிகள் அமைப்பதன் வாயிலாக நீர் வளத்தையும் மண் வளத்தையும் பாதுகாக்கிறது தான் இதனோட முக்கிய நோக்கம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழக வேளாண்மை அறிவியல் நிலையம் கோவை வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக திகழ்வதற்கு வந்துட்டு இந்த கிணத்துக்கடவு வட்டாரத்தை தெரிவு செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வருவாய் கிராமங்களில் வந்து இந்த பணி வந்துட்டு நல்ல விதமாக ஒரு 2 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இப்படி ஒரு பணி இருக்கிறத வந்துட்டு மற்ற வருவாய் கிராம மக்களும் தெரிந்து சார் எங்கள் ஊருக்கும் வந்துட்டு இந்த வேளாண்மையத்தின் வாயிலாக எங்களுக்கு இது மாதிரி பணிகளை வந்துட்டு எங்களுக்கு அமைச்சு தரணும்னு வந்து வேண்டுகோள் இது பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு வந்துட்டு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அந்த டீம் மெம்பர்ஸு, இதுக்கு வந்துட்டு திட்ட அலுவலர் கோவை அவர்களை வந்துட்டு நல்ல விதமாக வந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள். அதனை வந்து இந்த நேரத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்ட வேலையாட்களை வந்துட்டு, அதாவது உங்கள் பாணியில் சொன்னால் இந்த 100 நாள் வேலையாட்களை வந்துட்டு உங்களது தோட்ட மண் மற்றும் நிலவள மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தி மண் வளத்தையும் நீர் வளத்தையும் பாதுகாக்குமாறு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற தொழில்நுட்ப வல்லுநர் பி. நாகராஜ் ஃபெடரிக் அவர்களை 0999-532-33-97 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.